எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு 24ஆம் தேதி நியூஸ் சொல்ல பாவம். எங்க மாமா? மாமா மாமான்னு இருக்கானா? அது அப்புறம் கொத்து சாப்பிட போறேன். ஓ, நீ ரிஜர்வ் போனார், கொத்து சாப்பிட போறேன்னு இதெல்லாம் சாப்பிடுவோம்னு போனார். ஒரு 6 மணிக்கு அது போயிட்டு எனக்கு போன் அடிக்கிறாரு. கீழே நான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குடா வைத்தாரடி. நல்ல காலம். என்ன கேட்டிருந்தா நானும் அவா கடிதையில வெளிக்கிட்டு போயிருப்பேன். தப்பிட்டு கவனம் கடையில சாப்பிட்றது. இது மே மாசம் முழுவதும் நாடு முடக்கப்படலாமா? மலமுறையில போட்டிருக்கான். நேற்று மட்டும் 38 பேருக்கு தொட்டு வந்திருக்கா. ஓ, அது இங்கே உதயநிலையமா தான் போட்டுக்கிறேன். உதயநிலையம் வெளிசர கலப்படமாமில் 30 சிப்பாய்களுக்கு கொரோனாவா. பலருக்கு தொட்டு சந்தேகமாம். பாதுகாப்பு தரப்பு பேர் அதிர்ச்சின்னு சொல்லியிருக்கு. இது மாதிரி நேற்று மட்டுமே 38 பேருக்கு கொரோனா 368 கூடி இங்கேயும் போட்டிருக்கா. 368 கூடிட்டான்ண்டு என்ன சோமோ. இந்த ஆமிக்காரங்களும் பாவம், ரோட்டு வழியை நின்றவங்க இது கலப்படம் முகாமுக்குள்ள தான் வந்துருக்குறாங்க. நடக்க போகுது. பேரில் போட்டிருக்கு, காப்புறுதிக்காரரை தெருத்தோட வைத்த கொரோனா வைரஸ் என்ன நல்லூரில் சம்பவம். என்ன நடந்திருக்குன்ற இவங்க இன்சூரன்ஸ் காரங்க இருக்கிறாங்களானே, அவங்களும் இந்த மாச காசு கட்டு காசு வென்றதுக்கு போயிருக்கிறேன். விபத்தில் ஒருவர் படுகாயம். கார் மோட்டார் சைக்கிள் வந்து இடிபட்டு இருக்குது இலிப்பேடி சந்தியில. ஆள் படுகாயம் பைக். நேட்டோ ஒரு நாளைக்கு உண்டு. ஒரு நாளைக்கு ஒரு விபத்து கட்டாயம் வருது. முல்லைத்தீவுல வந்து ஒரு 25 வயசு இளைஞர் ஒருத்தன் சடலமா மீட்கப்பட்டிருக்க. என்ன என்ன காரணம்? காரணம் ஒன்றும் போட இல்லை. இப்போ பெரிய பரிசோதனைக்கு அனுப்பியிருக்கிறாங்க போலடக்கு. தூக்குல தொங்கி இருக்காரு. தூக்குல தொங்கி இருக்கு. கொஞ்ச காலமா தொடர்ந்துன அந்த கர்ஃபியூ எடுத்த பிறகு ஒவ்வொரு நாளைக்கு உண்டாவது வருது. தற்கொலை முயற்சி தற்கொலை பார்த்துட்டு இருந்தாங்களும் அப்படியே நான் முடிவில் எடுக்கேன். எங்கட பாக்கிறாங்க எங்கடையில சான்ஸ் இல்லை. சான்ஸே இல்லை. கொழும்புல இருந்து அந்த மிச்ச கடிதங்கள் எல்லாம் மூட்டை கட்டி யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி விட்டுருக்குறாங்க. எல்லாம் அனுப்பி விட்டுருக்கீங்க. ஒன்றுமே தொட்டு நீக்கப்பட்டதாகவும் தெரியலையாம். சரியான முறையில் பொதி செய்யவும் பட இல்லையாம். அதோட யாழ்ப்பாணத்து இங்கே வேலை செய்கிறார்கள் 180 பேராம். அதில் 20 பேருக்கு மட்டும்தான் முகக்கவசம் கை கவசம் அது இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்களு ஊழியர்கள் தெரிவிச்சிருக்கீங்க. ஓ, அப்போ அந்த வகையில் இப்போ வந்தது யாரும் கொரோனா தொற்று இருக்கிறார்கள் கொண்டு வந்தால் நோண்டி ரெண்டு போட்டு இவே டர்றாயி நம்ம இப்போ பிரித்து கொடுக்குறது. தனிமைப்படுத்தப்பட்டவர்களால் பதட்டமடைய தேவையில்லை யாழ்ப்பாணத்தில். எனினும் அவதானம் மிக அவசியம் என மருத்துவ பணிப்பாளர்கள் தெரிவித்து. ஆனால் இது வரும், ஆனால் வராதுன்றது இருக்கு. கொரோனாவுக்கு சுவை தெரியாது. COVID-19 வைரஸால் பாதிக்கப்பட்டவருக்கு இங்கிலாந்துல 200 பேரை பிடிச்சு சாப்பாடு கொடுத்து பார்த்துருக்குறாங்க. அதில் 67% ஆகளுக்கு டேஸ்ட் பிடிபடையில. டேஸ்டான சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு பாருங்க. அப்போ டேஸ்ட் இல்லாமல் இருந்தால் சரி. இப்போ சில உனக்கு பிரச்சனை, சில கணவன்மார்கள் ஆகப்பாவும் டேஸ்ட் இல்லாமல் கூட கண்டு கொரோனா நினைச்சு விட்றாங்கோ. அதுலேயே மனைவி சமைச்சது டேஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். உண்மையில எங்கள் அப்பாவா முடிச்சிலே ஒன்று வைக்கும். இங்கே உலகமே கொரோனாவின் பிடியில் இருக்க ஈராக் படகுகளை சுடுவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி உத்தரவு. கேட்டியால அமெரிக்க ஜனாதிபதி ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறார். பேப்பர் காரங்களும் படங்களும் தினகுரல்ல ஒரு மேல ஒரு நியூஸ்ல போட்டிருக்கான். சமூக இடைவெளியின்றி யாழில் ஒன்று கூடும் மக்களால் ஆபத்து. ஆனால் என் சனத்துக்கு இந்த இதுவா சொன்னாலும் விளங்காதானே. அன்பா பண்பா ஆசையா அம்மா தள்ளி நில்லுங்க அம்மா இறக்கி நில்லுங்கண்டா விளங்குது இல்ல. அவன் போலீஸ்காரன் வந்த ஒரு தடி கண்டு எடுத்து இத்தாலியின் நிலைமையை நோக்கி நகரும் இலங்கை. அப்ப இத்தாலியில் இருக்கிறவங்க இலங்கை மாமான்னு வீடியோ போட்டுருவாங்க. நடக்க சாத்திய கூறுகள் இருக்கு போல எங்களுக்கு. நடக்க கூடாது. சரி, ஜோலி முடிஞ்சது. வடகொரியா ஜனாதிபதி எங்கே? எங்கே அவருக்கு மாரடைப்பு இல்லை. எங்கேயாவே ஒழிச்சுட்டாரு. அப்ப அடுத்த நியூஸ் கடும் நியூஸா கிடக்கு. வடகொரியாவின் அடுத்த ஜனாதிபதி யார்? புயலால் பாதிக்கப்பட்டவரை சந்தித்தார் மாவட்ட செயலர். என்ன சொல்ல, நேற்று முந்தல அடிச்சது புயல் மரம் புலோல அதுல அடிச்சு ஆக்கல போய் மாவட்ட செயலர் மகேசன் வந்து சந்திச்சிருக்கிறாரா? என்ன அது என்னன்னு நீங்க சொல்லேக்குல வந்து மரம் புலோ
மணக்காட்டில் இருக்குது, மணக்காட்டு பக்கத்தில் இருக்குன்ற ஒரு தகவலை சொல்லியிருந்தீங்க பேப்பரை பார்த்து. சில நண்பர்கள் கமெண்ட் அடிச்சிங்கன்னா மரவம்புலோ வந்து மணக்காடு இல்லை, மரவம்புலோ தென்மராட்சியில் இருக்குது, மணக்காடு வடமராட்சியில் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்கன்னா. ஆனால் என்ன உண்மை என்றால், மரவன்புலோன்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மணக்காட்டில் தான் புயல் அடிச்சிருக்கு. மணற்காட்டு முருகன் கோயில் அடிச்சிருக்கு, அது மரவன் புலோவுக்குள்ளே இருக்குது. அதனால வந்து அந்த குழப்பம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. நன்றி அதை சுட்டி காட்டினதுக்கு. திங்கட்கிழமை மாமா வந்து உங்களை சந்திப்பேன். அது வரைக்கும் பூவன் மீடியாவை விடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாத்தையும் செய்யுங்க. பாய் பாய்.